வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்தில் இருந்து. நாம் இப்பொழுது காணவிருப்பது ரிஷப ராசிக்கான சனி பகவானின் வக்ர பெயர்ச்சி பலன்கள், எவற்றில் இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும், பரிகாரங்கள் என்னென்ன போன்றவற்றை பற்றி நாம் விரிவாக காண்போம். கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் இரண்டாம் இடத்திற்குரிய ராசி இந்த ரிஷப ராசி. ரிஷப ராசியினரின் அதிபதி சுக்கர பகவான். நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தாக்க கார்த்திகை நட்சத்திரத்தின் 2, 3 மற்றும் 4 பாதங்கள், ரோகிணி நட்சத்திரத்தின் 1, 2, 3 மற்றும் 4 பாதங்கள், மிருகசீரிட நட்சத்திரத்தின் 1 மற்றும் 2 பாதங்கள் ஆகிய 3 நட்சத்திரங்களும் 9 பாதங்களும் இந்த ராசியினருக்குள் அடங்கும். சரி, சனி வக்ரகதினா என்னங்க? அறிவியல் ரீதியா சயின்டிபிக்கா சொல்லணும்னா அனைத்து கிரகங்களும் சூரியனை அதன் ஈர்ப்பு சக்தியால கிராவிட்டியால நீள்வட்ட பாதையில சுத்தி வரங்க. எப்போது சூரியனுடைய அந்த ரேஸ், அந்த பவர் சனி பகவான் மேல் முழுவதுமாக படவில்லையோ அப்பொழுது சனி பகவான் சற்று ஸ்லோவா சுத்தி, பிறகு கொஞ்சம் அப்படியே நின்னு நிதானமா ரிவர்ஸ்ல கொஞ்சம் தானே சுத்தி, எப்பொழுது மீண்டும் சூரியனுடைய அந்த பவர் அந்த ரேஸ் படுகிறதோ அப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வேகம் எடுத்து ரெகுலரா சுத்தி வர மாதிரி சூரிய பகவான் சுத்தி வருவார். அக்யூரேட்டா சொல்லணும்னா எப்போது 17 டிகிரியில சூரிய பகவானின் அருகில் சுற்றி வருகிறாரோ அப்பொழுது சனி பகவான் தன் நிலை மாறி ஸ்லோவா சுத்துவார், ரிவர்ஸ்ல சுத்துவார், அப்புறம் கொஞ்சமா ஸ்பீட் எடுப்பார். அவ்வளவுதாங்க. இந்த காலகட்டத்தில் நீண்ட நாட்களாக கஷ்டத்தை அனுபவித்து வந்தவர்களுக்கு கட்டாயமாக நிம்மதியை கொடுப்பாருங்க. அதே சமயம் சந்தோஷத்தை அனுபவித்தவர்களுக்கு கெடுதல் கொடுப்பாரா அப்படின்னாக்கா கட்டாயம் அப்படி கிடையாதுங்க. அது நீங்கள் செய்த பாவ புண்ணியங்களின் பலனாக கொடுப்பார். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்க சொந்த வீட்டில் இருந்தாக்கா எப்படி ஒரு நிம்மதியா இருப்பீங்க, இதே வாடகை வீட்டில் இருந்தாக்கா ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அதே சமயம் நீங்க ஒரு எதிரி வீட்டில் இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு மிகப்பெரிய பயம் பதட்டம் எல்லாமே இருக்கும்ல, அந்த மாதிரி தாங்க. சனி பகவான் இருக்கும் வீட்டை பொறுத்தே உங்களுடைய பலன் அமையும். அதன் அடிப்படையில் ரிஷப ராசியினருக்கு நிம்மதியா, ரெஸ்ட்ரிக்ஷனா, பயமா, பதட்டமா பார்த்துடலாம் வாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ரிஷப ராசிக்கு 9 இடமான பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்காருங்க. சனி பகவான் ஏமாற்றங்களையும் மிகப்பெரிய துரோகத்தையும் தாங்க. பொதுவா நீங்க பாத்தீங்க வெளியில பயங்கர முரட்டு சுபாவமா கம்பீரமா காட்சி அளிப்பீங்க, ஆனா உங்க மனசுக்கு தான் தெரியும் எவ்வளவு நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதை வெளியே காட்டிக்க முடியாம எவ்வளவு மனசுக்குள்ள புழுங்குறீங்கன்னு சொல்லிட்டு. ஒருவேளை யாரையாவது நம்பி உங்க சீக்ரெட்டை நீங்க சொல்றீங்கனாக்கா, யாருக்காவது நீங்க ஓடி ஓடி போய் உதவி செய்றீங்கனாக்கா, அவங்க தாங்க உங்களுடைய முதல் எதிரியா மாறிடுறாங்க. அவங்க மேல நீங்க வச்ச நம்பிக்கை தூள் தூளா உடைச்சி உங்களுக்கே மிகப்பெரிய துரோகத்தை பண்ணிடுறாங்க, முதுகுலயே குத்திடுறாங்க. முக்கியமா போன 2 வருஷத்துல மத்தளத்துக்கு 2 பக்கம் மட்டும்தான் அடினாக்கா, உங்களுக்கு 4 பக்கம் 8 பக்கம் ஏன் 360 டிகிரி டார்ச்சர். எந்த பக்கம் திரும்பினாலும் அடி, எதை செஞ்சாலும் லாபம் இல்ல, சின்னதா பேசினா கூட பெருசா பிரச்சனை, மன கஷ்டம், பண கஷ்டம், உடல் நல கஷ்டம்னு ஏராளமான இழப்புங்க. வேலை, வீடு, வாகனம், பொன் பொருள், இல்லற வாழ்க்கை, கண் பார்வை கோளாறு எல்லாத்தையும் இழந்து கடன் கழுத்தை நெரிக்க பா தாங்க முடியலடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட நேர்ல வந்தவங்க போன்ல கமெண்ட்ஸ்ல வாட்ஸ்அப் மெசேஜஸ் இத பத்தி தாங்க கேட்டிருக்காங்க. அவங்க பேசும்போது கேட்டாக்க எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு, கேட்டா எனக்கே அப்படி இருக்குன்னு அனுபவிச்சு அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும். ஏதோ எங்களால் முடிஞ்ச பொருள் உதவியோ அறிவுரையோ வழங்கிட்டு வரோம். டெய்லி சம்பளம் வாங்குறவங்கல இருந்து பெரிய பெரிய கம்பெனியை வச்சு பிசினஸ் பண்ணி கோடி கணக்குல வெறும் வரி மட்டுமே டாக்ஸ் மட்டுமே கட்டுற பிசினஸ்மேன் வரைக்கும் எல்லாருக்குமே எல்லாத்துலயுமே பிரச்சனைங்க. தடைகள், தாமதம், துக்கம், துயரம், அடிதடி, வம்பு, வழக்கு, கோர்ட், போலீஸ் கேஸ் அனுபவிக்காத விஷயங்களே இல்ல. என் வாழ்க்கையே மாறாதா? உதவி செய்யறதுக்கு ஒருத்தரும் இல்லையே, யாராவது ஒரு ஆள் கை கொடுத்து தூக்கி இருந்தாங்க அப்படின்னாக்க வேற லெவல்ல சாதிச்சிருப்பனே அப்படின்னு சொன்ன உங்களுக்காக குரு பகவானும் சரி, சனி பகவானும் சரி, ராகு பகவானும் சரி, இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல உங்களுக்கு அல்டிமேட் சப்போர்ட் பண்ண போறாங்க. இதோ நான் வந்துட்டேன், நல்லது செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே சரி உங்களுக்கு நல்லது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே நல்லது செஞ்ச உங்களுக்கு நல்லது செஞ்சாவணும் இல்லையா? உங்ககிட்ட யாராவது வந்து ஒரு சின்னதா ஹெல்ப் கேட்டா கூட நம்ம கிட்ட இருக்கோ இல்லையோ கடனை உடனே வாங்கியாவது நீங்க செஞ்சு கொடுத்துருக்கீங்கல்ல, அதற்கு பிரதிபலனா கடவுள் உங்களுக்கு கொடுக்கணும்ல, கட்டாயமா கொடுக்க போறாருங்க. அதற்கான காலகட்டம் தான் இது. இப்ப இந்த 141 நாள் இந்த 23/5/2023
2021 வரைக்கும் உங்களுக்கு சூப்பரான டைம். இந்த டைம் நீங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அதுக்கு அடுத்து வரப்போற அந்த 2 வருஷம் உங்களுக்கு செம்ம சூப்பரா இருக்கும். தந்தையுடைய வழியிலிருந்து வந்த பிரச்சனைகள், தந்தையாரின் உடல்நிலை, இதெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னாக்கா வெளிநாடு போய் படிக்கணும், வெளிநாட்டுல போயிட்டு வேலை செய்யணும்னு ட்ரை பண்ணியிருந்திருப்பீங்க, அதெல்லாம் உங்களுக்கு கைக்குடி வந்திருக்காது. அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த 141 நாள்ல கட்டாயமா நல்ல பலனை கொடுக்கும். சனி பகவானுடைய அந்த பார்வை உங்களுடைய பாக்கியஸ்தானத்துல படுறதால கட்டாயமா எதிர்பாராத தனலாபம் உங்களுக்கு உண்டுங்க. ஜாக்பாட் மாதிரி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்குங்க. ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னாக்க ரொம்ப கஷ்டப்பட்டு கூட பெருசா பலன் இல்ல, பெருசா ப்ரமோஷன் கிடையாது, இன்கிரிமெண்ட் கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க மத்தியில உங்களுடைய இந்த 141 நாள் நீங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சீங்க அப்படின்னாக்கா இந்த 2022 ஜனவரி பிப்ரவரி உங்களுக்கு வேற லெவல்ல பலன்களை அள்ளி கொடுக்குங்க. இடமாற்றம் கட்டாயமா இருக்கும். வீடு விட்டு வீடு, ஊரு விட்டு ஊரு, ஸ்டேட் விட்டு ஸ்டேட், இல்லைன்னா நாடு விட்டு நாடு, அட்லீஸ்ட் வேலை செய்யற இடத்துலயாவது உங்களுக்கு டிரான்ஸ்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுவும் நீங்க எதிர்பார்த்த உங்களுக்கு பிடிச்ச இடத்துல. நீங்க எங்கேயாவது போயிட்டு வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, சொந்தமா தொழில் வச்சிருக்கவங்களா இருந்தாலும் சரி, சின்னதா காய்கறி கடை வச்சு நடத்தி அதன் மூலமா லாபத்தை பாக்குறவங்களா இருந்தாலும் சரி, பெரிய பெரிய பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே அவங்க அவங்க தொழிலுக்கேற்ற லாபத்தை கட்டாயமா கிடைக்க செய்வாருங்க. 1000 ரூபாய் பார்த்தவங்களுக்கு லட்சத்தையும், லட்சத்தை பார்த்தவங்களுக்கு பல லட்சங்களையும், பல லட்சத்தை பார்த்தவங்களுக்கு கோடியையும் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கட்டாயம் உண்டு. படிக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. இவ்வளவு நாள் இல்லாத அளவுக்கு அவங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும். அதன் மூலமா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க. படிச்சு முடிச்சவங்களுக்கு பிடிச்ச இடத்துல வேலை கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால ட்ரை பண்ணுங்க. வெளிநாடு போயிட்டு படிக்கணும்னு நினைச்சவங்க தாராளமா படிக்கலாம். வெளிநாடு போய் வேலை செய்யணும் நினைச்சவங்க இந்த காலகட்டத்தை இந்த 141 நாள் கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. தேவையான பேக்ரவுண்ட் ஒர்க்க செய்ய ஆரம்பிச்சிருங்க. IELTS எக்ஸாம்ஸ், இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் ஏதாவது எழுதணும் அப்படின்னாக்கா அதற்கான முயற்சிகளை செய்யுங்க. அந்த சர்டிபிகேஷனை வாங்கி வச்சுக்கோங்க. இந்த வக்ர பயிற்சியின் இறுதியில் அட்லீஸ்ட் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போய் வேலை செய்யணும் நினைச்ச உங்களுக்கு அதற்கேற்ற வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா சனி பகவான் போகும்போது கட்டாயமா கொடுத்துட்டு தான் போவார். ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்க அடிஷனலா பார்ட் டைம்ல இன்னொரு வேலையை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே சின்னதா பிசினஸ் பண்றவங்க அதை பெருசா எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. ஏற்கனவே பெருசா பிசினஸ் வச்சிருக்கவங்க அடிஷனலா இன்னொரு பிசினஸ் பண்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எப்படியாவது உங்களுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. அதற்கேற்ற முயற்சிகளை நீங்க தான் எடுக்கணும். அடிச்சாதான் சிக்ஸர், சச்சினா இருந்தா கூட சரி, நின்று ஆனாதான் செஞ்சுரி, அந்த மாதிரி முயற்சிகள் செஞ்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா இது அருமையான காலகட்டம். இதுவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா எவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க வேலை செஞ்சிருப்பீங்க. நீங்க எதிர்பார்த்த ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ உங்க கைக்கு வந்திருக்காது. உங்களை விட ரொம்ப கம்மியா வேலை செஞ்சவங்க, கம்மியான மார்க் எடுத்தவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களை விட நிறைய இன்க்ரிமெண்ட், நல்ல ப்ரமோஷன், நல்ல இடத்துக்கு டிரான்ஸ்பர் எல்லாமே நடந்திருக்குங்க. ஆனா உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஆனா இந்த காலகட்டம் நீங்க இதுக்கு முன்னாடி சிந்திய வேர்வைக்கு பலனாக சனி பகவான் உங்களுக்கு கொடுத்துடுவார். ஏன்னா அவர் தான் தொழிற்காரகன். சனி பகவான் 3rd பார்வையாக லாபஸ்தானத்தை பார்ப்பதால் கட்டாயமாக நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத பண வரவு உங்களுக்கு வருங்க. இவ்வளவு நாள் நீங்க லோன் ஏதாவது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா லோன் எல்லாம் தட்டி போயிருக்கும். ஆனா இந்த காலகட்டத்தில் அது கிட்ட வந்துடும். நீங்கள் கொடுத்த கடன் நீண்ட நாட்களாக உங்க கைக்கு வராம இருந்திருக்கும். திரும்பி அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் திரும்பி வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதற்காக ஒரு ஸ்டெப் நீங்க எடுத்துவீங்க. உங்களுடைய சகோதர சகோதரிகளால் அல்லது சகோதர சகோதரிகளுக்கு இணையானவர்களால் நன்மைகள் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. நீங்க செய்யற பிசினஸா இருந்தாலும் சரி, படிக்கிற படிப்பா இருந்தாலும் சரி, ஒருவேளை தந்தையார் வழியில் இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. சனி பகவான் 7th பார்வையாக உங்களுடைய ராசியிலிருந்து 3rd இடத்தை பாக்குறாருங்க. அந்த 3rd இடம் என்பது தைரிய வீரியஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். போன காலகட்டத்தில் நீங்க ட்ரை பண்ணிருப்பீங்க, உங்களுடைய ஐடியாஸால எதையாவது செய்யலான்னு பார்த்திருப்பீங்க, அது ஃபெயிலியர்ல முடிஞ்சிருக்கலாம். அதை எல்லாத்தையும் சும்மா தூசு தட்டி கொண்டு வாங்க. இப்போ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இது உங்களுக்கு ஏதுவான காலகட்டம். உங்களுக்குள்ள அந்த தைரியம், தெம்பு, உற்சாகம் எல்லாமே அதிகரிக்குங்க. ஒரு கை பார்த்துடலாம், எதா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கும். ஸோ நீங்க செய்யணும்னு நினைச்சதை பக்கவா பிளான் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னாக்கா பெரிய அளவில் நீங்க சாதிக்கலாங்க. அது மட்டும் இல்லாம அந்த 3rd இடம் என்பது இந்த கம்யூனிகேஷன், இந்த தொலை தொடர்பு, இந்த பேச்சாற்றல், இது சம்பந்தமான இடங்க. அதனால இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சு, அதனுடைய வலிமை அதிகமா இருக்கும். இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்க நீங்க பேசுற பேச்சுக்கு பெருசா ஒரு மரியாதை இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா இப்போ குடும்பமா இருந்தாலும் சரி, வேலை செய்யற இடத்துல வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, உங்களுடைய பேச்சுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும். முக்கியமா சனி பகவான் தன்னுடைய 10th பார்வையாக உங்களுடைய 6th இடமான ருணரோக சத்ரு ஸ்தானத்தை பாக்குறாருங்க. அதாவது நோய்கள், கடன், எதிரிகள் யாராவது இருந்தாங்க அப்படின்னாக்க எல்லாம்
எல்லாமே காலிங்க, எல்லாமே பொடி பொடி ஆயிரும். அந்த அளவுக்கு சனி பகவான் வச்சு செஞ்சிருவாரு. எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சாதகமான சூழ்நிலை தாங்க நிலவும். ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னாக்க நீண்ட நாட்களாக கல்யாணம் பண்ணாம இருந்திருப்பீங்க, அவங்களாம் இந்த காலகட்டத்துல அதுக்கு என்ன பேச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த காலகட்டம் சுப மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க சின்ன சின்ன சண்டை மூலியமா பிரிஞ்சிருப்பீங்க, அவங்களாம் பாத்தீங்கன்னா மீண்டும் ஒன்று சேர வாழ்க்கையில் அந்யோன்யம் அதிகரிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. போன காலகட்டத்தில் போட்ட அந்த சண்டையால் ஏற்பட்ட அந்த காயங்களுக்கு மருந்து போடும் விதமாக உங்களுக்குள்ள ஒரு நல்ல ரொமான்டிக்கான ஃபீலை கொண்டு வருவார். லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும், இல்லறம் நல்லறமாக மாறும். கல்யாணம் ஆகிய நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ட்ரீட்மெண்ட் தேவை அப்படின்னாக்கா ட்ரை பண்ணுங்க. இந்த 141 நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. விவசாயிகளுக்கு நல்ல ஏற்ற மிகும் காலமாக இருக்குங்க. கலைத்துறையை சார்ந்த சினிமா, டிவி, ஆர்ட் டைரக்டர்ஸ், டிசைனர்ஸ் இவங்க எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வாய்ப்புகள் நிறைய வந்து சேரும். உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டென்று தட்டும் மகாலட்சுமி கூரையை பீத்து கொண்டு கொட்டோ கட்டென்று கொட்டுவார். சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு. அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஏற்ற மிகும் காலமாக இருக்கும். மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும், சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு செம்ம தூளா இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்குள்ள ஆன்மீக சிந்தனை அதிகரிக்குங்க. இதுவரைக்கும் நீங்க கோயிலுக்கே போகாதவங்க கூட பாத்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டத்தில் கோயிலுக்கு போன நினைப்பீங்க, போக ஆரம்பிப்பீங்க. யார வேணாலும் இருக்கலாங்க, எம்பெருமானோ சிவபெருமானோ அல்லாவோ ஜீசஸோ, உங்களுடைய கடவுளின் திருவடிகளை இருக பிடிச்சுக்கோங்க. நன்றாக உழைக்க சக்தியை கொடு, நாள் முழுக்க பிஸியா இருக்கிற மாதிரி வேலையை கொடு, கை நிறைய லாபத்தை கொடு, வரும் வருமானத்திலிருந்து ஒரு பகுதியை ஒரு பர்சன்டேஜ உலக மக்களின் நன்மைக்காக உங்களுடைய பிரதிநிதியாக இருந்து நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கங்க. அத செய்ய ஆரம்பிங்க, அப்புறம் பாருங்க இந்த பஞ்சபூதத்தின் ஆட்டத்தை, சப்போர்ட்ட. நீங்க அடிமட்டத்துல இருந்தா கூட சரி, கோபுர உச்சிக்கு கொண்டு போய் காரு பங்களான்னு வேற லெவல்ல வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்துட்டு வருங்க. வண்டி வாகனம் புதுசா வாங்குறது, வீடு நிலம் மனை என வாங்குவது, புதுசா வீடு கட்டுறது, இல்லைன்னா ஏற்கனவே கட்ட ஆரம்பித்து பாதையில் விடப்பட்ட வீட்டை கட்டி முடிப்பது, பொன் பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை, இந்த மாதிரி நிறைய விஷயத்த நீங்க வாங்கி குவிப்பீங்க. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா சொல்லிட்டு கட்டாயமா சான்சஸ் நிறைய இருக்குங்க. எதிர்வரும் காலத்தில் போலீஸ் மிலிட்டரி விஏஓ ரயில்வே டீச்சிங் பேங்கிங் நிறைய ஓபனிங்ஸ் வரப்போகுது. அடுத்த ரெண்டு வருஷம் அதற்கான முயற்சிகளை செய்யுங்க. ட்ரை பண்ணுங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க, கோச்சிங்ல ஸ்டாஃப் ஆகுங்க, கட்டாயமா போங்க. நம்மள நிறைய பேர் ஃபுல் எஃபோர்ட் போட்டு ட்ரை பண்றது கிடையாதுங்க. எந்த கவர்மெண்ட் எக்ஸாம் வந்தாலும் மிஸ் பண்ணாதீங்க, அப்ளை பண்ணுங்க, அப்பியர்
யோசிச்சு செய்யுங்க, அவசரப்படாதீங்க. ஏன்னா இந்த காலகட்டம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வேகத்தை விட விவேகமா யோசித்து செய்யறது தான் புத்திசாலித்தனம். எந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும்னா, உடம்ப ஃபிட்டா வச்சுக்கோங்க, முடிஞ்ச வரைக்கும் டெய்லி ஒரு ஹாஃப் அன் அவர் எக்ஸசைஸ் பண்ணுங்க. எக்ஸசைஸ்னா எப்படிங்க, ஃபிட்டா வச்சுக்கிறதுனா எப்படிங்க, சும்மா 50 கிலோ 100 கிலோ வெயிட் தூக்கி டம் டம் டம்னு எக்ஸசைஸ் பண்றதா, அது கிடையாதுங்க. கண்ணார 8 மணி நேரம் தூங்குறது, வாய் விட்டு சிரிக்கிறது, சிரிக்கிற மாதிரி நிகழ்ச்சிய ப்ரோக்ராம பாக்குறது, மனசார பிடிச்சவங்க கிட்ட பேசி டைம் ஸ்பென்ட் பண்றது, வயிறார வீட்டுல சமைச்ச உணவை சாப்பிடுறது, காலார ஒரு 1.5 மணி நேரம் தனியாவோ ஃப்ரெண்ட்ஸுங்க கூடயோ ஜாகிங் வாக்கிங் சொல்லிட்டு போறது, இது எல்லாமே உங்களுடைய பாடிய ஃபிட்டா வச்சுக்க உதவும், நோய்களை கிட்ட அண்ட விடாது. தாய் தந்தையார ரொம்ப மகிழ்ச்சியுடன் பாத்துக்கோங்க, அவர்களுக்கு தேவையான விஷயத்த கொஞ்சம் கூட டிலே பண்ணாம அதை வாங்கி கொடுங்க. ஏன்னா நம்ம கண்ணால் கண்ட தெய்வமே பாத்தீங்க அப்படின்னாக்கா தாய் தந்தையார் மட்டும்தான். வண்டி வாகனத்துல போகும்போது கொஞ்சம் பத்திரமா போயிட்டு வாங்க, எந்த இடத்துலயுமே சரி 60 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டருக்கு மேல ஆக்சிலேட்டர் முறுக்காதீங்க, ஆக்சிலேட்டர் அமுக்காதீங்க. கடன் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருங்க. யாருக்காவது நீங்க பணம் டிரான்ஸ்பர் பண்றீங்க அப்படின்னா கூட பார்த்து கரெக்டா டிரான்ஸ்பர் பண்ணுங்க, இல்லைனாக்கா அது வேற யாருக்காவது போய் சேரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. யாருக்கும் எதுக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. பரிகாரம் அப்படின்னு பார்த்தாக்கா, சனிக்கிழமைகள்ல சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுங்க, காகங்களுக்கு உணவு வைங்க, மாசம் ஒரு முறையாவது ஒரு 11 பேருக்கு அன்னதானம் செஞ்சுக்கிட்டு வாங்க. நீங்க செய்யற அன்னதானம் பாத்தீங்க அப்படின்னாக்கா சனி பகவானின் உள்ளம் குளிர வைப்பார், அதன் மூலம் நிறைய நன்மைகளை உங்களுக்கு செய்ய ஆரம்பிப்பார். ஏன்னா அவர் எதிர்பார்க்கறதே அதுதாங்க. அப்புறம் வருஷத்துக்கு ஒரு முறையாவது திருப்பதிக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா திருப்பதி போனா திருப்பம் வரப்போற 3 முக்கிய ராசிகள்ல ஒரு ராசி யாருனாக்கா அது இந்த ரிஷப ராசி தாங்க. மாதம் ஒரு முறையாவது உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஏதாவது ஒரு பெருமாள் கோயில், ராமர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அவ்வளவுதாங்க. ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த சனி பகவானின் வக்ர பயிற்சி ரொம்ப சூப்பரா தூளா அல்டிமேட்டா இருக்கு.
பண்ணிக்கங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லை, இது அறிவியல் கடவுள் ஜோதிடம் மூன்றதையும் ரிலேட் பண்ணிட்டு எப்படி நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய முடியும்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த நாங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆசையா இருக்கேன். அது எல்லாத்தையும் பாருங்க, பலனடைங்க. மனவளம், உடல் வளம், பொருளாதார வளம் என அனைத்தையும் பெற்று வாழ்க வளமுடன் என்று இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.